Hello friends, welcome to Kavi Kanji. இன்னைக்கு நம்ம வீடியோல காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி சிம்பிளாவும் டேஸ்டியாவும் செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 அன்னாசி முக்கு, சின்ன பீஸ் கல்பாசி, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரியாணி இல, இது கூட 1 பெரிய வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துறேன். வெங்காயத்தை 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்து கூட 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1 மீடியம் சைஸ் தக்காளி அப்படியே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா மல்லி பேஸ்ட் அதையும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உங்ககிட்ட கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர்னால நான் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டிக்கலாம். காலிஃப்ளவரை நான் ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு உப்பு சுடுதண்ணி சேர்த்து அந்த பொருள்கள் எல்லாமே எடுத்தாச்சு. அதான் நான் டைரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் சேர்க்குறேன். நீங்களும் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிவிட்டு சேருங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் கிட்டத்தட்ட 1/2 கிலோ அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். கிளறினீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். ஸோ சும்மா லைட்டாக கிளறி விட்டுட்டு நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இதை குக்கர் போட்டு மூடி நல்ல லோ ஃப்ளேமில் 1 விசில் வரணும். நமக்கு சூப்பராக காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this
வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.